மன்னனே சுவரீரா நீ மறைந்து பாடிடு, மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடே. இமையானவர் மறுரூபமானவர் கிச்சுளி பழம் அவர் கிண்ணற தோட்டம். இமையானவர் மறுரூபமானவர் கிச்சுளி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர், மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா நந்தமே, அல்லேலூயா நந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. விதி பொற்பரன் விதி பழிங்க கற்களும் அங்கு பழி சேருது. பொற்பள விதி அது பொற்பரன் விதி பழிங்க கற்களும் அங்கு பழி சேருது. ரத்தினங்களும் இள நீளமோ, ரத்தினங்களும் இள நீளமோ. படிக பச்சை மரகதாமம் பாடி போச்சுதே, ஆமீன். படிக பச்சை மரகதாமம் பாடி போச்சுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்கொதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவ தலையில் ஜொலிக்குதே. வெண்கொதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவ தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் பொன் செரிக்குதே, வெண் சிங்காசனம் பொன் செரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கத்ததான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கத்ததான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கர்த்தர்தாமே மகிமைப்படுவாராக. இந்த வேளையிலும் பெண்களுக்கென்று இந்த பகுதியை கொடுத்திருக்கிறார்கள். நம் பெண்களாய் சேர்ந்து பாடல் ஆராதனை நடத்தினோம், சங்கீத பகுதியை வாசித்தோம்,
கர்த்தர் தாமே மகிமைப்பட்டார். சிறப்பாக இருந்தது எல்லாம். இந்த நேரத்திலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். எபேசியர் 6:11-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:11-12. வான மண்டலங்களில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் எழுத நிருபம் இது. இந்த நிருபத்திலே எபேசிய சபைக்கு அவர் எழுதும்போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் மாற வேண்டும். பிசாசின் தந்திரனோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, திரைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் நம் வாழ்க்கையில இருந்து கொண்டு தான் இருக்கும். நாம் இருக்கும் வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அநேகருக்கு சொல்ல முடியாத போராட்டங்கள் உண்டு. அநேகருக்கு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் போராட்டம் இருந்து கொண்டே தான். கணவன் மனைவிக்கு விரோதமாக போராடுவார், மனைவி கணவன் போராடு, இந்த மனுஷனால் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என் மனைவியால் எனக்கு போராட்டம் தான் அப்படின்னு சொல்லுறவங்களே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லோராலையும் பிள்ளைகளால் நமக்கு போராட்டம் கூட உண்டு. இந்த பிள்ளைகளை பெற்றுட்டு நம்ம போராடினே இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்குள்ளே நம்ம ஒரு போராட்டம் போராடுவோம். குடும்பத்தோடு போராடுவோம். குடும்ப உறவினர்கள் எப்போதுமே இவர்கள் நமக்கு போராட்டமாகவே இருக்கிறார்கள், எப்போதும் நமக்கு எதிர்ப்பாகவே இருக்கிறார்கள் அப்படி என்று நம்ம ஒரு சில காரியங்களுக்காக போராடி இருக்கிறோம். இந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், இவைகள் எல்லாம் பிசாசின் தந்திரங்கள். குடும்பத்தில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் குழப்பம் வருகிறது, குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவு வருகிறது என்றால் இதுவெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். நாம் விசுவாசத்தில் வளரக்கூடாதபடிக்கு பிசாசானவன் குடும்பத்தில் எப்பவுமே பிரச்சனையை கொண்டு வந்தனே. இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? அவருடைய நாமத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூடிய அன்பு நம்மிடத்தில் காணப்பட்டால் இவைகள் எல்லாம் நாம் எதிர்த்து நிற்க போராட முடியும். அப்படியாய் கூட நீங்கள் இந்த பிசாசின் உபாய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நம் திராணியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று பவுலாகிய அப்போஸ்தலன் எபேசிய சபைக்கு எழுதுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். இதுவும் நம்முடைய சபைக்கு எழுதினதாகவே நினைத்து நாம் அநேகர் நம் இந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிறுத்து போராடுவோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம் துறைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு மட்டும் நமக்கு போராட்டம் இல்லை, துறைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள்னா பிசாசு தான், விக்கிரகங்கள் தான். இவைகளெல்லாம் நாம் கட்டி செபிக்க வேண்டும். நம்முடைய ஆம்பூர் பட்டணத்தில் காணப்படுகிற, நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை நாம் கட்டி ஜெபித்தால் நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும். நம் குடும்பத்துக்காக நாம் கட்டி ஜெபித்தால் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை, வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டு, அந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நாம் கட்டி ஜெபிக்கும் போது நம் குடும்பத்திலும் நம் சபையிலும் நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும் நம்மை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். நாம் ஜெயம் எடுக்க முடியும். பிசாசின் உபாய தந்திரங்கள்னா இவைகள் தான். இந்த பிசாசு அப்படியாக கூட Mark 13:22 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் அதை படிங்க. Mark 13:22.
மிஞ்சி பாருங்க. ஆமா, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்புவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம தான், நாங்கள் வஞ்சிப்பார்கள். இந்த கள்ள போதகத்திலெல்லாம் நாம் செவி சாய்க்கவே கூடாது. அநேக போதகங்கள் உண்டு, ஒரு சிலர் கள்ள தீர்க்குது. நானே கிறிஸ்து என்று கூட இந்த கடைசி காலம், இது ஆண்டவருடைய வருகையின் காலம், கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி இருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் நாம் நம்மை விலக்கி காத்து கொள்வது எப்படி என்றால், நாம் ஆவியோடு கருத்தோடு ஜெபித்தால் நாம் எந்த போதகம் சரியானது, எந்த போதனை சரியில்லாதது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 13:12-14 வரை என்ற வாசனங்களை வாசிப்போம். ரோமர் 13:12, ரோமர் 13:12. அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதம் என்றால் கர்த்தர் மாத்திரமே ஒளியை ஜீவனாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார், நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாயிருக்கிறார். ஆதலால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் உங்களுக்கு வேறு சோதனை நேரிடவில்லை என்று வாசிக்கிறோம். நமக்கு சோதனை போராட்டம் ஆனால் முழுவதும், நான் திருமணம் நானும் நாள் முழுவதும் நாள்லேருந்து இன்றைய வரைக்கும், நான் பிறந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் போராட்டத்தை தான் சகித்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தை தான் சகித்து கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் சொல்வதுண்டு. ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் நமக்கு வேறொன்றும் நேரிடவில்லை. இதை தாங்கிக் கொள்ள பலனையும் ஆண்டவர் தருவார். இந்த சோதனையை சகித்து கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த சோதனைகள்லாம் நாம் எதிர்த்து ஜெயம் எடுப்பது எப்படி என்றால், நாம் வந்து அன்போடு கூடிய பரிசுத்த ஆவியின் அன்போடு கூடிய ஜெபத்தினால தான் நம்ம இந்த போராட்டங்கள்லாம் எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுக்கு அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியோடு கூடிய அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அன்பு இருக்கும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, அவர் நமக்கு என்ன தூஷணம் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவங்க நமக்கு விரோதமாக என்ன பேசினாலும் பரவாயில்ல, நாம் பொறுத்து கொள்வோம். ஆண்டவர் கிறிஸ்து இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். நம்ம தான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம், ஆனால் கிறிஸ்து தாழ்மை உள்ளவராய் தான் இருந்தார். பூமியில் இருந்த காலங்கள்லாம் தாழ்மை உள்ளவர் தான். நம்ம வந்து பெருமையோடு, நம்ம குடும்பம் தானே, நம்ம கணவர் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, நம்ம உறவினர்கள் தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானே, நம்ம அப்பா அம்மா தானே, நம்ம மாமியார் தானே, நம்ம மருமக தானே அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கிங்க, நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். பரிசுத்த ஆவியான நம்ம நடத்தணும். பரிசுத்த ஆவி நம்ம நடத்த விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய மனதில் அன்பு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் நம்ம அன்பினால் ஜெயிக்க முடியும். நம்முடைய அன்பை காமிச்சோன்னா அவங்க ஒரு முறை ரெண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நாம் இருக்கும்போது நாம் சோதனையை தாங்கவும் தப்பிக்கவும் அவர் வழி செய்வார். 2 Corinthians 2:11. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படி என்று வாசிக்கிறோம். பிசாசின் தந்திரங்கள், இப்போ பிசாசு வந்து குடும்பங்களை தான் டச் பண்ணுறான், விசுவாச குடும்பங்களில் தான் டச் பண்ணுறான். விசுவாச குடும்பங்களில் சமாதான குறைவை உண்டு பண்ணும்போது, விசுவாச குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும்போது அவனுடைய தந்திரங்கள் மகா பெரியவைகளாக இருக்கும். அதை விட ஞானம் உள்ளவர் கர்த்தர். நாம் கர்த்தரை நன்றி கொள்ளும் போது அந்த தந்திரங்கள் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த பிசாசின் உபாய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் ஜெபத்திலே முழங்கால் படியிட்டால் எதுவும் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம குடும்பத்தின் பிரச்சனையாகட்டும், குடும்பத்தின் பிசாசின் தந்திரமாகட்டும், பிசாசு ஓடி போவான். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சா, விசுவாசிகள் முழங்கால் படியிட்டு ஜபித்தா பிசாசு ஓடிப்பாவான். விசுவாச பிள்ளைகள் முழங்காலில் நிற்கும்போது தன் குடும்பத்துக்காக இரவு நேரங்களில் பெண்கள் ஜபம் பண்ணுங்கள்.
ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிங்க. நீங்க வேலைக்கு போகிறவர்களாக கூட இருக்கலாம், ஒரு மணி நேரமாவது நிறைவில் கண் விழித்து உங்கள் குடும்பங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்பார். உன் கணவரை ரட்சிப்பார், உன் மனைவியை ரட்சிப்பார், உன் பிள்ளைகளை ரட்சிப்பார், உன் பிள்ளைகளின் உயர்வு பெரிதாக இருக்கும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். இரவு நேரத்தில் நம் ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் கேட்டார் இல்லை, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் கேட்டார். பகல்ல ஜபம் பண்றது வேற, ஆனா இரவில நீங்கள் முழுங்கார் படிட்டு ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார், கேட்பார். உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் குடும்பத்தின் பாரத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் குடும்பம் செழிப்பா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் செழித்தோங்குவார்கள். வெளிவ மர கன்றுகளை போல செழித்தோங்க கர்த்தர் கிருபை செய்வார். அதனால உங்கள் பிள்ளைகள் பெண்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. உங்கள் கணவருக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியோடு கூட ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஒரு சிலர் நான் சமைக்கும் போதும் நான் ஒரு சில நேரத்தில் பாடிக்கினேன், துதித்துக்கினேன், ஜெபம் பண்ணிக்கினே சமைப்பேன். ஒரு சில நேரம் துணி துவைக்கும் போதும் ஜெபம் பண்ணலாம். என்னுடைய சாட்சி நான் சொல்லலை, ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். துணி துவைக்கும் போதே பாட்டு பாடிக்கினேன், துதிச்சிக்கினேன், ஆண்டவரே இந்த அழுக்கு கரையை அகற்றது போல் என்னுடைய மனக்கரைகளை அகற்றி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அழுக்கையும் அகற்றி போடுவாண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாம். பாத்திரம் கழுவும் போதும் ஜெபிக்கலாம். டைம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, கண்டிப்பாக நமக்கு டைம் அதிகமாக தான் இருக்குது. ஆண்டவர் தருவார். நீங்கள் ஒரு மணி நேரம் இரவில் ஜெபித்து பாருங்கள், உங்கள் குடும்பம் செழித்தோங்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாது போகும். பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போவான், உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடிப்போவான். ரெண்டு குழந்தையர் நான்கு நான்காம் அதிகாரத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்கள் மனதை குருடாக்கி இருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? இந்த விக்கிரகங்கள் தான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அநேகருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அவர்களெல்லாம் மனம் திரும்புவது நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதாவது பிரபஞ்சத்தின் அவன்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவன். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி அதிபதியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகைத்தோடு சுற்றி தெரிகிறான். அதற்கு இடம் கூடாதிருங்கள். நாம் ஜெபத்தினால மாத்திரம் இவைகளை மேற்கொள்ள முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னால் அதிக நேரம் ஜெபிக்க முடியல. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இவ்வளோ எதுவும் ஜெபிக்க முடியல, ஜப குறிப்பெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை புகழுங்க, ஆண்டவர் நீ நல்லவர் வல்லவர், அவரை ஆராதிங்க, அவரை புகழ்ந்து பாடுங்க, பாட்டினால துதிங்க. நிறைய நேரம் கடந்து போயிடும். ஸ்தோத்திரமே சொல்லிங்கன்னு ஒவ்வொரு முறையும் ஸ்தோத்திரம் 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 நடக்கும்போது கூட, நான் பஸ் ஸ்டாண்ட் போகும்போது கூட ஒரு சிலர் ஸ்தோத்திரம் சொல்லிங்கனே தான் போவாங்க, வெளிப்படையாகவே சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நான் சின்ன வயசுலாம் சபைக்கு போகும்போது ஒரு அம்மா எங்கள் சபையில் ஸ்தோத்திரம் 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 எப்போவுமே சொல்லுவாங்க. நடக்கும்போதும் வெளியே போகும்போது சர்ச்சை விட்டு போகும்போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் திருவள்ளெல்லாம் சொல்லினே போவாங்க. அப்போ எனக்கு புரியல அதனுடைய மகிமை. இப்போ புரியுது நமக்கு. அப்போ நம்ம வாலிப வயதாக இருந்திருப்போம், சின்ன பிள்ளைங்களாக இருந்திருப்போம், நமக்கு புரியாது. ஆனால் அதனுடைய மகிமையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. நம்ம அதிக நேரம் ஜபம் பண்ண முடியலனா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், பாடுங்கள், அவரை புகழுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிசாசானவன் உங்களை விட்டு ஓடுப்பவான், உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடுப்பான். பிசாசின் உபாய தந்திரங்கள் உங்கள் குடும்பத்தில் நுழையவே நுழையாது. பிசாசின் உபாய தந்திரங்கள் உங்கள் குடும்பத்தை நுழையவே நுழையாது. அவன் தன் உலகத்துக்கு அதிபதியானவன். அந்த உலகத்தின் இச்சைகளுக்கு தான் நம்ம நடந்து கொண்டு போவான். உலகத்தின் காரியங்களுக்காக தான் நம்ம நடந்து கொண்டு போவான். அந்த உலகத்தின் காரியங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியோடு நிறைந்து ஜெபிக்க வேண்டும். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் வளர்ந்து பெருக வேண்டும். ரெண்டு குழந்தைய ஆறு ஏழுல சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. சத்திய வசனத்தை படிங்க. படிக்க தெரிஞ்சவங்க வேத வசனத்தை அதிகமாக படிங்க. பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் அதிகமாக வேதத்தை படிக்க வேண்டும்.
விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை நிறைய படிக்கணும்னு நம்ம சொல்லி தரணும். பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தை படிச்சுக்கொண்டே இருக்கணும். நாங்கள்லாம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்கள் அப்பா ஒரு அறை முழுவதும் அந்த விக்கிரகங்கள் ஃபோட்டோ தான் வச்சுன்னு இருப்பார். திடீர்னு ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் அப்பா தான் முதல்ல மாறினார். அதுக்கப்புறம் எங்களையும் சபைக்கு போக சொன்னார், வாங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கோங்க வாலிப வயசில் சொல்லிட்டு. எங்களையும் நல்லா பிளஸ் டூ படிக்கும்போது தான் முடிஞ்ச பிறகு தான் ரட்சிக்கப்பட்டது. அது வரைக்கும் உண்மையான தேவன் எது என்று எனக்கு தெரியாது. இந்து குடும்பத்தில் தான் இருந்தேன். ஆனால் அந்த விக்கிரங்கள்லாம் வணங்க மாட்டேன் நான். ஒரு சில நேரத்தில் எங்கள் அப்பா அந்த நாமங்களை சொல்லி துதிக்க சொல்வார். அப்போ நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி எல்லாம் கத்துவாங்க, நான் கத்தவே மாட்டேன். அடிப்பார், அடி கூட வாங்கியிருக்கிறேன் நான். எங்கள் அப்பா ஏன் சொல்லலை, சொல்லுன்னு அடிப்பார். அதெல்லாம் நான் இப்போ உணர்றேன். ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டதுனால நம்ம அந்த நாமங்களை சிறு வயதுலேருந்து உச்சரிக்கவே இல்லை. அந்த விக்கிரங்கள்லாம் நான் இது வரைக்கும் தொழுது கொண்டதே இல்லை. ஆனால் சின்ன எங்கள் குடும்பம் இந்து குடும்பம் தான். எங்கள் அப்பா ரொம்ப பக்தி வைராக்கியம், எங்கள் அம்மாவும் பக்தி வைராக்கியமாக தான் இருந்தாங்க. அந்த இந்துக்குரிய காரியங்களில் அந்த எல்லாமே செய்வாங்க, எல்லா சடங்கு சடங்குகளும் செய்வாங்க. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட போது எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னார், நீங்கள் வாலிப வயதில் கர்த்தரை தெரிந்து கொண்டீர்கள். நானும் முதிர் வயதில் தான் தெரிஞ்சு கொண்டேன். இந்த வயசில் தான் நான் இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நாமளும் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த விடுமுறை காலங்களில் அதிகமாக பைபிள் படிக்க சொல்லணும். நம்ம சொல்லணும். சின்ன பிள்ளைங்களுக்கு மனசில் மதியினம் ஓட்டி இருக்கோம். நம்ம தான் சொல்லி அதை மாற்ற வேண்டும். பிரசங்கி 12:1 உன் வாலிப பிரயாத்தில் உன் சிஸ்டி உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகர நிறை தீங்கு நாட்கள் வரும் முன்னும் எனக்கு பிரியமான என்று சொல்லணும்னு கர்த்தருடைய இந்த வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 12:1 உன் வாழ்வு பிரயாத்தில் நீ சிருஷ்டிக்கிறேன் நானே. தீங்கு நாட்கள் வரக்கூடாதுன்னா அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றாக சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் உபவாச ஜபத்துக்கு வரணும். எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாலிப பிள்ளைகள் தானே. நாங்கள்லாம் 2-3 கிலோமீட்டர் நடந்து போயெல்லாம் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் வாங்க, உபவாச ஜபத்துக்கு வாங்க, பிள்ளைகள் வாங்க. உங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்க வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகள் கூட உபவாச ஜபத்திற்கு வரணும். வீட்டில் இருக்கிறவர்கள் வாங்க. உபவாசத்தினால் ஒழிய நம்ம இந்த எதிரலாகிய பிசாசானவனை நம்ம கட்ட முடியாது. வாலிப பிள்ளைகள் உபவாச ஜபத்தினால் ஒழிய வேத வசனத்தினால் ஒழிய உங்கள் வாழ்க்கை கட்டப்படாது. அதை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிடுங்கள். வாலிப பிள்ளைகள் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். மது போதையிலும் கஞ்சா பழக்கத்திலும் அநேக பிள்ளைகள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் நம்ம பிள்ளைகளை நம் நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் களியாட்டுகள் இந்த பப்புக்கெல்லாம் போகிறாங்க. என்னென்ன பழக்கத்தெல்லாம் புதுசு புதுசாக இந்த திரவ ஆக்சிஜன் ஒன்று வந்திருக்குது. அதை வந்து வாயில் வச்சா ஏதோ ஃபுட்டில் கலக்கிறாங்களாம். கலந்து வாயில் வச்சாக்கா அது ஒரு புகை வருது. அதில் ஒரு பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேண்டாத காரியம். இதெல்லாம் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றால் உங்கள் வாழ்வ பிரயாணத்தில் உங்கள் சிருஷ்டிகரை நினைக்கணும். தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்பாக நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். நீங்கள் அதிக நேரம் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருக்கணும். வாழ்வ பிள்ளைகள் பெண்களாகிய நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அநேக பிள்ளைகளை பெண்கள் ஆவிக்குரிய தகப்பன் தாய்கள் இருந்தாலும் ஒரு சில பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். வாலிப பிரயாணத்தில் அவங்க வழி தவறி போனால் கூட திரும்ப கொண்டு வருவார். உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தார். 2 Corinthians 11:3 சர்வமானது ஏவாளை வஞ்சித்தது போல. தந்திரத்தினால தான் ஏவாளை வஞ்சித்தது. வஞ்சிக்கப்படத்தக்க கனியாக இருந்தது, இச்சிக்கப்படத்தக்க கனியாக இருந்தது.
சர்வம் தான் ஏவாலையும் வஞ்சித்தது. அந்த அந்த வஞ்சனைக்கு நாம் இடம் கொடாமல் இருப்போம் என்ற நம் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், வேத வாசிப்பில உறுதியாய் தரித்து கொண்டிருக்க வேண்டும். 2 Corinthians 13:15 வாசிக்க கேட்போம். ஆமென். ஊழியக்காரர்கள் கூட நம்ம ஊழியக்காரர்களுடைய கிரியைகளை வைத்து நம்ம இந்த ஊழியக்காரர்கள் நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடாது, இந்த ஊழியக்காரர்களை நம்ம வீட்டில் சேர்க்கலாம், ஜபம் பண்ண வைக்கலாம் என்று இருக்கிறது. நீங்கள் அதை ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நம்ம பெண்கள் தான் வீட்டில் இருக்கிறோம், பெண்கள் தான் அநேகரை உபசரிக்கிற வெளியில இருந்து வருகிறார்களே. ஊழியக்காரர்கள் இன்னைக்கு கண்ணில் கிறிஸ்துகள் கள்ளத்திற்கு தசிகள் எழும்பி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் பகுத்தறிய வேண்டும் என்றால் உங்களுக்கு மெய்யான ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆவிகளை பகுத்தறிய வரம் வேண்டும். இந்த வரம் இருந்தால் ஊழியக்காரர்களை நீங்கள் பகுத்தறிய முடியும். எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:10 தம்முடைய தன்னை சிருஷ்டத்தினுடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்ம வந்து தன்னை சிருஷ்டித்தவர், நம்ம சிருஷ்டித்தவர் அவர். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, அவருடைய சாயலாய் நாம் இருக்கிறோம், பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு அதிக ஞானத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் குடும்பத்தை நிர்வகிக்க எப்படிப்பட்ட சூழ்நிலையும் குடும்பத்தை நடத்துவாங்க. அவங்க இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, குறைப்பட்டாலும் சரி, நிறைவா இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வீட்டை நிர்வகிக்க தெரியும். இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், கணவருக்கு இதை கொடுக்கணும், வரவுகளுக்கு இதை கொடுக்கணும், அப்படி என்று பகுத்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அநேகருக்கு போஷிப்பார்கள். அப்போ அநேக நேரங்களில் இந்த பசங்களுக்கு எஜுகேஷனுக்கும் மற்ற காரிய ஃபீஸுக்கு மற்ற காரியங்களுக்கும் உட ஆடைகள் வாங்கிறதுக்கு மற்ற எல்லா செலவினங்களும் பெண்கள் வந்து நிதானித்து அறிந்து இது எதற்கு இதை எதை செலவு பண்ண வேண்டும் என்று பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுற பெண்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்படியாக கூட இருக்கும்போது நாமும் பூரண அவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாம் புதிதாக மாற்றப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து நம்ம கிட்ட இருக்கிறாரு. இன்னும் நம்ம ஞானவான்களாக தான் இருப்போம், பூரண அறிவடைவர்களாக இருப்போம். நாமும் 1 Thessalonians 5:8 நாமும் விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நாமும் விசுவாசம் அன்பு என்னும் மார்க் அன்பு மாற்றுத்திறந்தான் அந்த உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசத்துட்டு கூடிய அன்பு வந்து நம்ம எல்லாரையும் ஜெயிக்க முடியும். நாம் அன்பாக எரிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக பேசுனா பரவாயில்ல, உங்களுக்கு விரோதமாக யார், நம்ம தங்கச்சி தானே, நம்ம அக்கா தானே, நம்ம பிள்ளை தானே, நம்முடைய கணவர் தானே அப்படின்ட்டு உங்களுக்கு விரோதமாக 1000 பேசினாலும் அந்த அன்போடு விசுவாசத்தோடு கூடிய அன்பை நமக்கு அவங்க காமிச்சோன்னா அவங்க மாறுவாங்க. கர்த்தர் ரட்சிப்பை நமக்கு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவே நமக்கு தருவார். 1 Peter 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை வேண்டலாம் என்று கடுவகை தேடி சுட்டி திரிகிறான். நிஜமாகவே சொல்கிறேன் நான், பிசாசில் ஆடி வணங்கி தேடுகிறவர்கள பிசாசு ஒன்றும் பண்ணாது. அதுதான் அவங்க தான் தெய்வம்னு சொல்லிக்குவாங்க. அதுதான் தெய்வம்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. அந்த தேவர்களே சொல்லிக்குவாங்க, பிசாசுகள் நாங்கள் தான் தெய்வம், நாங்கள் பிசாசு இப்படி முறியடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, நாம் தான் தெளிந்த புத்தியவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். உங்கள் எதிரியாளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தட்டி சுட்டி திரிகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம விசுவாச குடும்பங்களை தான் வஞ்சிக்கலான்னு சுட்டி திரிப்போம். நம்முடைய விசுவாச பிள்ளைகளை தான் வஞ்சிக்கலான்னு சுட்டி திருவோம். நம்முடைய பிள்ளைகளை தான் வஞ்சிக்கலான்னு சுட்டி தருவான். எந்த விதத்தினால வஞ்சிட்டுவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வஞ்சிப்பான், இல்லை நம்ம குடும்பத்தில்
பிரச்சனையை உண்டு பண்ணி நம்மளை வஞ்சிப்பான். நம்ம போராட்டம் உண்டு பண்ணி எப்பவுமே கஷ்டம், பண பிரச்சனைகள், நிதி நெருக்கடிகள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம வஞ்சிப்பான். ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தெரித்து கொண்டிருக்க வேண்டும். எபேசியர் 6:14-16 வசனங்களில் வாசிப்போம் என்று வாசிங்க யாராவது ஒருவர். சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொண்டிருக்க வேண்டும். சத்தியம் என்றால் ஆண்டவருடைய வசனம், சத்தியம் என்றால் உண்மை. ஆண்டவருடைய வசனம் மாத்திரமே, ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே உண்மை. நீதி என்னும் மார்க்கவசம், அது நம்ம நீதியாய் நிருப்பம் என்றால் அது நம்ம மார்க்கவசம் போன்று இருக்கும். மார்க்கவசம் எதோ எதிராளி வந்து நம்ம தாக்க முடியாது, நம்ம உயிரை எடுக்க முடியாது மார்க்கவசம் இருந்தால். அப்புறம் படிங்க, சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் பாதரச்சனா சுவிசேஷம் தான். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாங்கனையும் அம்புகளை நாம் தகர்த்து போட வேண்டும். அதெல்லாம் விசுவாசத்துல நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் பொல்லாங்கனையும் அம்புகளை எதிர்கொள்ள முடியும். படிங்க, ரட்சணியம் என்னும் தலைசிறை என்றால் நம்முடைய சிந்தையை தான் குறிக்கிறது. நம் சிந்தை வந்து தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். சிந்தை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். தேவ வசனம் என்ன சொல்லும்? ஆவியின் பட்டயத்தை, ஆவியின் பட்டயம் என்றால் பட்டயம் வந்து தேவ வசனம். அந்த வேத வசனத்தை நாம் சொல்ல சொல்ல அது நம்ம பட்டயம் போல நம்மை பாதுகாக்கும். நமக்கு எதிராக வரும் சூழ்ச்சிகளை பட்டயத்தினால் வெட்டுவது போல வெட்டி அது தகர்த்தெறியும். இப்படிப்பட்ட தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. 2 பேதுரு 2:1-13 வசனம் வாசிக்கும் போது படிங்க, 2 பேதுரு 2:1. ஆமே. ஆமே. நம்ம வந்து கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் கள்ள போதகத்துக்கும் நம்ம விழிப்பா இருக்கணும். எது கள்ள போதகம் என்று நம்ம பகுத்தறியணும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறவர்களை, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற ஊழியக்காரரை, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்பாய் பேசாத ஊழியக்காரர்களை, ஆவிக்கு உள்ளாக இல்லாத போதகர்களை நம்ம வீட்டில அனுமதிக்க கூடாது. இல்லைன்னா நம்ம இந்த பிசாசின் உபாய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. போதகர்களை பகுத்தறியும் வரம் வேண்டும். ஜெயம் வெளிப்படுத்தின 3:11 ஜெயம் கொள்கிறவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் இந்த போராட்டங்கள் எல்லாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, திராணியுள்ளவர்களாய் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிறுத்து ஜெயம் எடுப்பமானால் உங்களை ஆலயத்தின் தூணாக கர்த்தர் மாற்றுவார். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று வெளிப்படுத்தின 12:9 அது தள்ளப்பட்டது. அந்த பிசாசு வந்து பாதாளத்தில் தள்ளப்பட்டது. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் வசிக்கிற நம்மையும் மோசம் போக்குகிற பிசாசு தான். நாம் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஞானமாய் நடந்து கொள்ளவும் விசுவாசத்திலையும் ஜபத்திலையும் உறுதியாய் தரித்து கொண்டு இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 20:7-8 வசனத்தை வாசிப்போம். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறது. சாத்தானுடைய தொகை அவனுடைய தொகை வந்து கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல பழுகி பெறுவான். பிசாசும் அந்த அளவுக்கு தான் இருக்கிறான். அதை நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுகமாக இருக்கிறோம், நம் நல்லா இருக்கிறோம், நம்ம
சேஃப்டியாக இருக்கிறோம்னு நம்ம நினைக்கவே கூடாது. நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும்னா ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளிருக்க வேண்டும். விசுவாசம், அன்பு எல்லாவற்றையும் பிறருக்கு காண்பிக்க வேண்டும். குடும்பத்தில் காண்பிக்க வேண்டும், வெளியிலே காண்பிக்க வேண்டும். விசுவாசிகளுக்குள்ள போராட்டத்தில் போராடி நம்ம ஜெயிக்க வேண்டும். அது முடங்கால நின்றால் தான் நம்மளால் முடியும். எபேசியர் 6:12 சொல்ல பாடுங்க. சத்துரு தனித்து செயல்படுவதில்லை, கண்களால் காண முடியாத உலகில் பல பல பக்கத்தில் அவன் இருக்கிறான். சத்துரு வந்து தனித்து செயல்படுறதில்லை, கண்களால் காண முடியாத இடத்துல கூட நிறைய இடத்துல அவன் இருக்கிறான். அவன் சாத்தான், இந்த உலகத்தின் அதிபதி. அவன் ஆட்சி இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறான். ஆனால் நாம் இயேசுவோடு கூட உலகத்தை ஜெயித்தவர் அவர். அவர் மரணத்தின் மூலமாய் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் அவரை கொண்டு நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இப்படியாய் நாம் யோவான் 12:31 வாசிக்கிறோம். அவன் வந்து கண்களை குருடு ஆக்கி இருக்கிறான். பிசாசானவன் அநேகருடைய கண்களை, இது நல்லதுதான், இது ஒன்றும் தப்பு இல்லை, இது பெரிய காரியம் இல்லை, நான் செய்கிறது இது பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அநேகருடைய கண்களை கூட ஆக்கியிருக்கிறான். ரட்சிக்கப்படாதபடிக்கு அநேக அவிசுவாசிகளுடைய கண்களையும் குருடாக்கி இருக்கிறான். நாம் தான் ரட்சிப்பு கேட்டு விசுவாசத்தை நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் சாட்சியாக வாழ்ந்தால்தான் அநேகர் நம்மளமாய் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் அநேகருக்கு சொல்ல வேண்டும். அநேகர் கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இதுதான் வழி என்று அவர்களுக்கு தெரியாது. தெரியாததுனால தான் அது பின்னாடி போகிறாங்க, கல்லு மண் பின்னாடி போகிறாங்க. உண்மையான தெய்வம் தெரிஞ்சிருந்தா போகவே மாட்டாங்க. அவங்க கண்கள்லாம் அந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்மையும் ஒரு சில நேரத்தில் வஞ்சிப்பான். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இந்த சின்ன காரியம் தானே, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம கண்களையும் குருடாக்க முயற்சிப்பான். அதனால் நாம் ஜாக்கிரதையோடு கூட குடும்பத்தை நடத்த வேண்டும், பிள்ளைகளை நடத்த வேண்டும். சபையிலே கூட நாம் ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அவர்களை உங்கள் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேரும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பெண்களாகிய உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது உங்களுடைய பொறுப்பு. அந்த 4 பேரும் உங்களுடைய பொறுப்பு தான். அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்க, என் கணவர் இப்படி பேசிட்டாரு, என் பிள்ளைகள் இப்படி பேசிட்டாங்கன்ட்டு நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம முழங்கால் படிடணும். இரவில் ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து நாம் ஜெபித்தோம் என்றால் வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம் பிள்ளைகளும் நம் கணவரும் புத்தி உள்ள ஸ்திரீ என்று நம்மளை புகழ்வார்கள். அநேகர் நம்மளை புத்தி உள்ளவர்கள் என்று புகழ்வார். இந்த புத்தி நம்ம எதனால் வருகிறது என்றால் ஆண்டவரால் வருகிறது, அந்த வசனத்தினால் வருகிறது. அந்த வசனத்தை நாம் தரித்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை இன்னும் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், அவருக்கு சாட்சியாக நிறுத்துவார், ஆலயத்தின் தூணாக நம்மை நிமித்துவார். கர்த்தருடைய கரங்களை ஓப்பித்து நாம் அனைவரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு புரிஞ்ச பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிசுவின் உபாய தந்திரங்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில வராதபடி நீர் பார்த்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆவி என்னும் பட்டயத்தை அணிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அப்பா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய், கேடகம் எப்படியாய் ஒரு உயிரை காக்குமோ, மார்க்கவசம் எப்படியாய் ஒரு உயிரை காக்குமோ, அப்படியாய் நீர் எங்களுக்கு அன்பையும் அன்றவரே விசுவாசத்தையும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் அன்றவரே வசனத்தையும் ஜபத்தையும் எங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணும் அன்றவரே. குடும்ப ஸ்திரீகளாகிய எங்களுக்கு அன்றவரே
பெண்களாகிய எங்களுக்கு ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவர் இருக்கிறார்கள் ஆண்டவரே, இவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாரும், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை தாரும், தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும், கள்ள தீர்க்க தரிசிகளை கள்ள கிறிஸ்துகளை அனுமதிக்காத, கள்ள போதகத்தை அனுமதிக்காத ஸ்திரீகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற அநேக பிசாசின் வாய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னாலே அன்று எங்களால் தனித்து செயல்பட முடியாதப்பா, நீர் எங்களுக்கு பலத்தை தாரும், எங்கள் குடும்பங்கள் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் பலத்தை தாரும், எங்களால் தனித்து போராட முடியாதப்பா, நீர் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய திராணியை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஞானமாய் நடத்தக்கூடிய கிருபிலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் ஜெபித்த ஆண்டவரே பிசாசானவனை மேற்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை எப்படியாய் வழிநடத்த வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மாத்திரமே எங்கள் குடும்பங்களில் மகிமைப்பட வேண்டும், அப்படியாய் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்கள் குடும்பத்தின் ஆண்களை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம், பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம், மாமனார் மாமியார் இருப்பார் என்றால் அவங்களை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். சிறுமுறையில் மீது பெரியவர்கள் வரைக்கும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். நீர் ஒருவரையும் மகிமைப்படும். நீதான நேரத்தை போதுகிற ஒரு கரத்தில் ஒப்பு வைக்கலாம்.